நீ வேணா பாரு, ஒரு நாளைக்கு கரண்டி காய வச்சு அந்த அம்மா கையில ஒரே இழப்பை எடுத்து. கொஞ்சம் வாயாடாது, ரேஷன் கார்டு தான் வாங்கி தரேன். நீ போனி இத பாருங்க. என்ன 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 அவன் உங்ககிட்ட கத்திட்டு போறா? வரவா அவருக்கு வாய் ரொம்ப நேரமா போச்சு. ஒரு நாள் கரண்டியை காய வச்சு வாயிலே எடுத்துருவேன். அதெல்லாம் அப்புறம் அவ ரேஷன் கார்டை நீங்க எதுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க? கொடுங்க சொல்ல ஜாஸ்தியா போயோ. என்ன கல்யாணப்பட்டியில இருந்து. சரி இது எங்கிட்ட எடுத்தா நீங்க தானே எடுத்துட்டு போயிடுங்க. ஒரு மாதிரியா இருக்கா? நீ நாக எத்தவளாடி? என்ன சொன்ன அடியே? அவங்க சின்னம்மா தெரியும்ல, வேண்டி இப்படி அனாதமா இந்த வீட்டுல வேலை கட்டவங்க வேண்டி எடுத்த போய் சொன்ன. ஏன் போய் சொன்ன? எப்படி எல்லாம் நடந்துகிட்ட உன்னே சொல்ல. எங்க அம்மா ஒருத்தங்கிட்ட ஒரு விதமா ஏமாண்ட, இப்ப நான் இன்னொருத்தங்கிட்ட வேற விதமா ஏமாந்த. இது சொன்னா நிச்சயமா உங்களால பொறுத்துக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். எங்க என்ன சேர்த்துக்க மாட்டீங்களோன்னு பயந்துதான் போய் சொன்னேன். எனக்கு தெரியாது, நான் தண்ணியில மயக்கமா கிடந்தப்ப எனக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. அவர் யாரு, எங்க இருக்காரு, என்ன விலாசம், எதுவும் எனக்கு தெரியாது. கல்யாணி இங்க வா. உன் புருஷன் பேர் என்ன? என்ன நம்புங்க, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஐயோ இதெல்லாம் இத நான் யார்கிட்ட சொல்லிக்கிறேன்? அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி என் குடும்ப மானத்தையே வாங்குறீங்களே. உனக்கு அதுக்கு அப்பு பேரு தெரியும், நீ பெத்ததுக்கு அப்பும் பேரு கூட தெரியாது. இது போய் நான் இல்லைங்க என்னங்க இவ யாரும் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். காம் டவுன் காம் டவுன், கவலைப்படாத. எப்படியும் நாம அவனை கண்டுபிடிச்சே தீருவோம். என்ன மூர்த்தி, அவன் கிடைச்சா என்ன செய்ய போறீங்க? அவன் கிடைச்சா என்ன செய்ய போறனா? பண்ணத்துல நாலு அரை கொடுத்து தாலியை கையில கொடுத்து மரியாதை கட்டிட ஆறு ஆட்கள் கொடுத்து நான் பண்ணுன்னு சொல்ல போறேன். ஏற்கனவே உனக்கு ஒரு கல்யாணம் இருந்தா? ஏற்கனவே ஓஹோ அப்படி ஒண்ணு இருந்தா அவள அரசி மண்டல் பிகமையா ஒருத்திய கட்டிக்கிட்டா இன்னொருத்திய கெடுத்துட்டான்னு சொல்லி அந்த ராசல ஜெயில தள்ளி கம்பி எண்ண வைப்பேன். இப்படி எல்லாம் புடச்சு நடத்துறாங்க. அயோக்கிய சமாளம். சரி சரி வழி கட்டி கத்துறது கத்தலைங்க. இத எங்க பேசிக்கணுமோ அங்க பேசுறேன். இவ்வளவு தூரம் வந்து ஹோட்டல்ல தங்கிட்டு என்ன கூப்பிட்டு அனுப்புறிய, வீட்டுக்கு வந்துட்டு போக கூடாதா? மாட்டேன். உன் வீட்டு வாசப்படி தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். உன் வீட்டுக்கு வரா மாதிரி நீயே நடந்துக்கல, உன் பொண்ணும் நடந்துக்கலடி. என்னடி முடிக்கல, உன் பொண்ணும் என் கூட தான் இருக்கா? போதாத குறைக்கு அவ கையில ஒரு குழந்தை வேற. இல்ல இல்ல எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். கையில இருக்கிற தொலைப்பாங்க, பையில இருக்கிற தொலைப்பாங்க. ஐயோ இப்படி உடம்பே தொலைச்சிட்டு கப்ப வந்துட்டு வந்து நிக்கிறாளடி. ஏண்டி ஏண்டி எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்கற? உன்னோட கூட பிறந்த குத்தத்துக்காக எனக்கு தலை எழுத்து சொல்லு. யார் உன்னோட அந்த மர்ம மாப்பிள சொல்லி தொலை. நான் அவரை பார்த்ததில்லை. இந்த ஊர்ல திலீப்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு அவன் ஃப்ரெண்டா. அவரை கேட்டாதான் தெரியும், எனக்கு வேற எதுவும் தெரியாது. உனக்கு என்னதான் செய்ய தெரிய அளவு, ஆளை வந்து அரைக்க தெரியும் சொன்னாலே உன் பொண்ணு. ஆனா உன்ன கைய பிரச்சனிட்டு நிப்ப, உருப்படியா ஒரு பொண்ணை வளர்க்கறதுக்கு தெரியாது. நான் அந்த திலீப்பிய பாக்குறேன்.
என் கல்யாணியை கெடுத்த பாவி யாருடான்னு நான் அவனே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எவனெல்லாம் கெஞ்சனுமோ, எவன் காலெல்லாம் வேணுமோ. எனக்கு வர கோபத்துக்கு ஏண்டி ஏண்டி அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன இப்படி ஒரு நிலைமை கொண்டு விட்டுட்டீங்க? அடச்ச, உன் கோபத்துல மறைஞ்சிருக்கிற பாசம் எனக்கு தாண்டி தெரியும். நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், வீட்டுக்கு வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போடி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் போடி. பரவாயில்ல, நாம ஒன்னா இருந்த காலத்துல தினமும் உனக்கு முல்லைப்பூ தொடுத்து கொடுப்பேன், நீயும் வச்சுக்குவேன். அந்த ஞாபகத்துல இப்போ வீட்டுல பூத்த பூவை தொடுத்து எடுத்துட்டு வந்திருக்கேன், இதையாவது வச்சுக்கோமா. இன்னும் விடனாலும் கொடுக்கறேன், தயவு செஞ்சு அவனோட பேர் என்னன்னு சொல்லிடு. பாரு, இந்த அப்பாவி பொண்ணோட முகத்தை பாருப்பா, உன் மேல கொஞ்சம் கருணை காட்டு. இவனுக்கு எடுத்த அந்த படுபாவி உன்னோட நண்பன், சொல்லு உனக்கு தெரிஞ்சா அவன் பேர் என்னன்னு சொல்லுப்பா பிளீஸ். பத்தியா பத்தியா, உன்னை நான் வேலையில நீக்கிட்டேங்கிறதுனால இந்த நேரத்துல என் மேல பழிவாங்க. பத்தியா இது பாரு, இது என் பொண்ணோட வாழ்க்கைக்கு மாத்திரம் இல்ல, அந்த படுபாவை இன்னும் எத்தனை பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி கெடுத்திருக்கானோ இல்லையா மூர்த்தி? அதனாலதான் சரி, நான் நல்லபடியா கேக்குறேன், அவன் உன் நண்பாங்கிறது எனக்கு தெரியும், நீ அவகிட்ட பொய் விலாசம் கொடுத்தது எனக்கு தெரியும். மரியாதையா சொல்லு, அவன் பேர் என்ன சொல்லு. சம்பந்தப்பட்டவங்களை பேசமா இருக்கும்போது நான் என்னங்க பண்றது? என்ன பாரு, என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவளுக்கு என்ன நாலு நட்சத்திரம் கிழமை எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி பாத்து போட்டு நடந்துச்சா? குழந்த பாவம், அவன் மயக்கமா இருக்கும்போது தன்னெல்லாம் மறந்து கிடக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேடுத்த உன்னோட நண்பா, அவன் யார நீ சொல்லவே போறது இல்லையா? தெரிஞ்சத சொல்லு, யாரையும் காப்பாத்தும் நினைச்சு மறைக்காத. சொல்ற இந்த பொண்ணை கெடுத்தது என் ஃப்ரெண்டு தான், அவனை பார்த்து ரொம்ப நாளாச்சு, அவன் எங்க இருக்கான் என்ன ஏதுன்றது எனக்கு தெரியாது. தயவுசெய்து என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, நான் வர்றேன். என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டாங்க அந்த பாவம், இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சேன். உன் தங்க மேல நீ காட்டின பாசத்தை பார்த்தது இன்னைக்கு உங்க அக்கா மர மேல அதே பதிவை போட்ட. எப்படி உனக்கு மட்டும் ஆண்டவன் இப்படி ஒரு விசாலமான மனசை கொடுத்துருக்காங்க? அந்த ஆண்டவன் தான் நமக்கு குழந்தைகளே கொடுக்கலையே, இனிமே இந்த ரெண்டும் தான் நமக்கு குழந்தைகள். இவங்களோட எதிர்காலம் தான் நம்ம எதிர்காலம் மட்டும் தான். இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு கூட எப்பவும் படுத்துட்டே இருந்ததுன்னா நமக்குன்னு குழந்தை எப்படி பிறக்கும்? அக்காவும் கூட்டி படுக்க வச்சுக்க, நான் வரண்டா போய் படுக்கிறேன். கூட பிறந்த அக்கா தான் இருந்தாலும் அவன் தொன்ன தாங்க முடியல, அவன் திருடத்துக்கு ஒரு வியவஸ்தையே இல்லாம போச்சு. ஒண்ணும் இல்ல, நேற்றுக்கு ஆபீஸ் சாபி கஜானா சாபி எடுத்து பையில போட்டுக்கிட்டான், ஒன்னாம் தேதி சம்பளம் கொடுக்கணும். அத்தனை பேர் கியூ வந்து என்ன உதைக்க வராங்க. எனக்கு நிறுத்த தோணுன ஒரே வழி இதுதான். என்ன வழி? இந்த பொட்டியை எப்படியாவது அவன் பையில சேர்த்துருங்க, மற்ற தூரத்துல இருந்து வெடிக்க பாருங்க. இதுல என்னங்கிறது? திருநெல்வேலி அல்வார். எப்படியாவது இது அக்கா பையில சேர்த்துறீங்க. கவலையே படாதீங்க, நான் சேர்த்துறேன். ஏன் ஆட்டுறே? இல்ல
சொன்னாடி சொன்னா உனக்காக திருநெல் வேலையிலிருந்து அல்வா வாங்கி வச்சிருக்கேன் உங்க ஓடியா அல்வாவா அங்கே வை அப்புறமா எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் இங்கே சாப்பிட்டு தம்பி நீயடா நான் வந்து இந்த பாரிஸ்காரன் போனேன் திருநெல்வேலி அல்வா உனக்காக